Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nickman. Welcome to ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் இசை மட்டும் பார்க்க சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் பேண்ட் பற்றி நம்ம எவ்வளோ தான் வந்து பாஸ்ட்டாக பேசியிருந்தாலும் கூட இப்போ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் நியூஸ் வந்து கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் நியூஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்றைக்கி அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீ ஃபயரை பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, மொத்தமாக 54 ஆப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. இது நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் லிங்க். ஓகேவா, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா நம்புவீங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 54 ஆப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃப்ரீ ஃபயரும் சேர்த்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் வந்து கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு பேன் பண்ணாங்க, ஸோ இல்லை ஏதாவது வந்து பிரச்சனை இருந்துச்சா, ஏதாவது கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டானுங்களா, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்து இருக்கும். அது எதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கல, கண்டிப்பாக ஆன்சர் வந்து கிடைக்கல. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து வாயை திறந்து பேசினா தானே ஏதாவது தெரியும். எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டானுங்க. சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக கேம் வந்து பிரச்சனையாக இருக்குதுங்க. இது வரைக்கும் ஒரு அப்டேட் இதை பற்றி பேசினானுங்களா, ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளைமே வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுது, இங்கே தான் முடிஞ்சு போச்சே. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, ஸோ எதுக்கு ப்ரோ வந்து சைனீஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்லி ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைனாக்காரர், பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. பட் இருந்தாலும் இது ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது எங்களோட பாதுகாப்புக்கு வந்து தீங்கி விளைவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அப்படி பண்ணுறானுங்க, ஃப்ரீ ஃபயர் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா வந்து காரணம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும், இதுதான் ரீசனு, இதுக்கு தான் வந்து பேன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சப்போஸ் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 மந்த்துக்கு வந்து சஸ்பெண்டாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில, பட் பேன் ஆனது கன்ஃபார்ம் தான். பட் 1 மந்த்துக்கு தான் பேன் ஆயிருக்குது, அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏதோ நிறைய பிரச்சனைலாம் இருக்குது, அது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டைம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையானு தெரில, ஆனால் இது நியூஸ்லையும் சொல்லலை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் நியூஸ் தான். ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஃப்ரீ ஃபயர் பேனானது கன்ஃபார்முங்க. ஓகேவா, ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பட் எங்கேயும் வந்து என்ன இடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆப் ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வரல. ஸோ அங்கே மட்டும் எதுக்கு தூக்கணும், இங்கே மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், ரியல்மி ஸ்டோர் அதாவது ஆப் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து ஆப் ஸ்டோர் இருக்கும், அதாவது எம்ஐ ஸ்டோர், விவோ ஸ்டோர் அப்படி சொல்லிட்டு நமக்கு கேம்க்குள்ளே சரி நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து இருக்கும். அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே இருந்துச்சு எனக்கு. பட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை காணும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் விட்டு வைக்கிறாங்க அப்படின்றதும் வந்து கொஞ்சம் ஒரு விஷயம், நல்ல விஷயமா இருந்தால் கூட பயம் வருது இல்லையா, கண்டிப்பாக இதையும் தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. இது வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் வந்து சேம் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதுக்கு தூக்காமல் இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலைங்க. சீரியஸாலுமே அதான் வந்து உண்மை, ஃப்ரீ ஃபயரை இறங்கி வந்து சொல்கிற வரைக்கும் இது நமக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் வந்து பண்ணுவாங்க. இதே சேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்குமே. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் என்ன இருக்குது, நம்ம வந்து ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம இந்தியன் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகும். அதே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நம்ம வந்து பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்தியன் சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணும்போது எப்படி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மட்டும் நம்மளால் வந்து லாகின் பண்ண முடியும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டுக்குமே வந்து தனித்தனி சர்வராக என்ன. ஸோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சர்வர் தான் எல்லாமே, அதெல்லாம் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீ ஃபயர் க்ளோஸ் பண்ணும்போது அதையும் ஷட் டவுன் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் கிளியர் பண்ண முடிஞ்சால் மேபி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா, எனக்கு சரியாக தெரில ஒரே சர்வர் தானா இல்லை வேறு எதில் ரன் ஆகுது அப்படின்னு தெரில. பட் இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு நான் பேசிக்கிற வரைக்கும் ஒன்றாகலை, மேபி இந்த வீடியோ நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆகலாம், எனக்கு சரியாக தெரில மக்களி. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே கவலைப்பட தேவையில்ல, இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஓப்பலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ரூல் போட்டுருப்பானுங்க ஃப்ரீ ஃபயருக்கு, இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பானுங்க. அதெல்லாம் இவனுங்க சேஞ்ச் பண்ணுறானுங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னும் வந்து கொஞ்ச நாள்லேயே நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே ரிட்டன் ஆகும், ப்ளே ஸ்டோரில் வந்து ரிட்டன் ஆகும். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக, பேர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஜிஎம்ஐ எப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா ரூல்ஸை
ஃபாலோ பண்ணி இந்த ஒரு கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடிக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எனக்காக இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் உள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடி உங்களுக்கு கிடைச்சிரும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி வந்து கிடைச்சிரும், ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஃப்ரீ ஃபயர் எனக்காக இருந்தாலும் உள்ளே வரதான் போகுது. ஏன்னா ஒரு சைனா பேஸ் பண்ண ஒரு ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு வந்து சிங்கப்பூர் கம்பெனி தான், இது போயிட்டு திரும்ப வரதில் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பான கண்ட்ரி தான், பட் இருந்தாலும் பேன் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஃப்ரீ ஃபயர் வந்து ரிப்ளை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? இன்னிக்கு கண்ணுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டே கே, பாய்.